வணக்கம், நான் இஸ்பிரிந்தர். இன்றைய தினம் இலங்கையில் மேலும் 2,123 பேருக்கு COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் சபேந்திர சில்வா அறிவித்திருக்கிறார். இவர்கள் அனைவரும் புதுவருட கோவிட் கொத்தடியோடு தொடர்புடையவர்கள் என அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கமைய நாட்டில் COVID-19 தொற்றுக்குள்ளானவருடைய மொத்த எண்ணிக்கை 2,10,102 உயர்வடைந்திருக்கிறது. மேலும் COVID-19 தொற்று காரணமாக உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை 1,789 உயர்வடைந்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவினுடைய மெல்பர்ன் நகரை மையப்படுத்தி ஏற்பட்டுள்ள புதிய COVID-19 கொத்தணி இலங்கையிலிருந்து மீண்டும் அந்த நாட்டுக்கு சென்று ஒருவரிடமிருந்து பரவியுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. விருந்தகம் ஒன்றில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த அவருக்கு இந்தியாவில் முதன்முறையாக கண்டறியப்பட்ட டெல்டா வைரஸ் திரிபு பரவியுள்ளதாக ஆஸ்திரேலிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். கடந்த மே மாதம் 8 மெல்பர்ன் நகருக்கு சென்ற குறித்த இலங்கையருக்கு அன்றைய தினமே COVID-19 தொற்று ஏற்பட்டமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவருடாக 2 குடும்பங்களுக்கு வைரஸ் பரவிய நிலையில் மெல்பர்னில் புதிய COVID-19 கொத்தணி உருவாகியிருக்கிறது. இதனையடுத்து மெல்பர்ன் நகர எல்லைகளில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. 40 வயதான குறித்த இளைஞர் கடந்த மே மாதம் 14 தனிமைப்படுத்தப்பட்டிருந்த விருந்தகத்திலிருந்து சிகிச்சை வசதிகளுடன் கூடிய விருந்தகம் ஒன்றுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதன் பின்னர் 23 அவர் அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார். அவரிடமிருந்து விருந்தகத்தில் தங்கியிருந்த மேலும் ஒருவருக்கு COVID-19 தொற்று பரவிய விதம் தொடர்பில் ஆஸ்திரேலிய அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இருவரில் கிழக்கு மாகாணத்தில் 10,500 மேற்பட்ட COVID-19 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதன்படி திருகோணமலை மாவட்டத்தில் 2,607 தொற்றாளர்களும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2,044 தொற்றாளர்களும், அம்பாறை மாவட்டத்தில் 1,314 தொற்றாளர்களும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். மேலும் கல்முனை பிராந்தியத்தில் 400 பேரும் COVID-19 தொற்றால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த கால பகுதியில் 167 பேர் COVID-19 தொற்றால் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கிழக்கு மாகாணத்தில் இன்றைய தினம் COVID-19 தடுப்பூசிகள் செலுத்துகின்ற பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாகாண சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் ARM தௌஃபிக் தெரிவித்திருக்கிறார். திருகோணமலை, மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் அம்பாறை மாவட்டத்தினுடைய அம்பாறை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வலயத்திலும் இவ்வாறு தடுப்பூசி செலுத்துகின்ற பணிகள் இடம்பெறுகின்றன. இதன்போது 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எந்தவித காரணங்களும் இல்லாமல் நேற்றைய தினம் கொழும்பு நகருக்குள் பிரவேசிக்க முற்பட்ட 976 வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் கொழும்புக்குள் பிரவேசிக்கும் வாகனங்கள் வகைப்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன்போது மேற்கொள்ளப்பட்ட கணிப்பீடுகளின் அடிப்படையில் நேற்று காலை 6:30 முதல் இரவு 9:30 வரையில் மொத்தமாக 78,022 வாகனங்கள் கொழும்புக்குள் பிரவேசித்திருக்கின்றன. அவற்றில் 20,307 வாகனங்கள் முதலீட்டு மற்றும் வங்கி பணியாளர்களை ஏற்றி செல்கின்ற வாகனங்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கடந்த 24 மணித்திலங்களில் தனிமைப்படுத்தல் சட்டத்திட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் 1,028 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதன்படி கடந்த அக்டோபர் மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் 25,886 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்திருக்கிறார். மேலும் நடமாட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் விவசாயிகளால் விற்பனை செய்ய முடியாமல் போன மேலதிக மரக்கறிகள் மற்றும் பழங்களை மொத்தமாக கொள்வனவு செய்ய அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் மூலமாக இந்த கொள்வனவு நடவடிக்கை இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு கொள்வனவு செய்யப்படுகின்ற மரக்கறிகள் மற்றும் பழங்கள் நடமாட்ட கட்டுப்பாடுகள் நிறைவடையும் வரை COVID-19 சிகிச்சை நிலையங்களுக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவைதான் இன்றைய தினம். காணொலி வாயிலாக நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட செய்திகள். இவை தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள். எங்களை சமூக வலைதளங்களில் பின்தொடருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.